எக்ஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஜனநாயகத்தை காப்போம் என்றுதான் இந்த மேடையில் நாம் முழக்கமிட்டிருக்கிறோம். உண்மையில் இப்போது வந்திருக்கிற ஆபத்து ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிற ஆபத்து. அதை உணர்ந்தவர்கள் இந்த மேடையிலே கூடியிருக்கிறோம். இன்று காலையிலே கூட ஒரு தமிழ் தேசிய அமைப்பை சார்ந்த ஒரு நண்பர் கூறியிருக்கிற செய்தியை நான் நேரடியாக கேட்கவில்லை. நண்பர் வன்னியரசு இப்போதுதான் என்னிடத்தில் தெரிவித்தார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இரண்டுமே ஜாதி கட்சிகள் என்று ஒரு தமிழ் தேசிய நாட்டாமை சொல்லியிருக்கிறார். ஜாதியால் அழித்து ஒழிக்கப்படுகிறவர்களும் ஜாதி கட்சி என்று சொல்வது என்ன நியாயம்? நேரடியாகவே நான் கேட்கிறேன், சிறுத்தைகளானாலும் எந்த ஒரு தலித் குடிமகனானாலும் ஜாதியால் இதுவரை அவமானத்தை தவிர வேறு எதை பெற்றிருக்கிறோம்? ஜாதியால் பெற்றதெல்லாம் அவமானம், ஜாதியால் பெற்றதெல்லாம் அழிவு, உடமையை உயிரை இழந்திருக்கிறோமே தவிர ஜாதியால் இதுவரையில் தலித் மக்கள் ஒரே ஒரு நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்றாவது சொல்ல முடியுமா? இந்த சமூகத்தினுடைய அமைப்பு வேறு யாரை காட்டிலும் மிக தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் சொன்னதைப் போல இந்த பேதங்கள் முரண்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ என்றுதான் இல்லை, வர்க்க பேதம் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆண் பெண் என்கிற முரண், ஆண் பெண்ணை அடக்குகிற பெண்ணடிமைத்தனம் உலகம் முழுவதும் இருக்கிறது. நிறத்தின் அடிப்படையில் முரண்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கும் இந்த சாதி அடிப்படையிலான முரணுக்குமான என்ன வேறுபாடு என்பதை அம்பேத்கர் சொல்லுவார். அவைகளெல்லாம் இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மைதான். ஆனால் இரண்டே பிரிவு, ஹாவ்ஸ் அண்ட் ஹாவ் நாட்ஸ், பணம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள், வெள்ளையர்கள் கருப்பு நிறத்தவர்கள், இரண்டே இரண்டு வர்க்கங்கள் தான். ஆனால் இந்த ஜாதியை பொறுத்தளவு இது வெறும் சமத்துவமின்மை, வெறும் இன்இக்வாலிட்டி அல்ல, இட் இஸ் எ கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொல்லுவார். இது ஒரு படிப்படியான சமத்துவமின்மை. படிப்படியான சமத்துவமின்மையின் காரணமாகத்தான் சேர வேண்டியவர்கள் கைகுலுக்க வேண்டியவர்கள் கைகலக்கிக் கொண்டிருப்பதே. என்ன காரணம்? யார் ஒன்றாக இருக்க வேண்டுமோ அவர்களே போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனக்கு கீழே ஒருவன் அடிமையாக இருக்கிறான், தனக்கு மேலே இன்னொருவன் இருக்கிறான் என்பதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு கீழே பலர் இருக்கிறார்களே என்று நிறைவடைகிறார்கள். தனக்கு கீழே யாருமே இல்லை என்று நினைக்கிற என்ற நிலையில் இருக்கிற தலித் மக்கள் எப்படி ஜாதியை ஆதரிக்க முடியும்? மற்றவர்களுக்காவது அந்த சாதியின் பெயரால் பல துயரங்கள் இருந்தாலும் சில நன்மைகள் உண்டு. எந்த இடத்திலும் ஜாதியால் எதனையும் பெறாத ஒரு கட்சியை, ஒரு மக்களை, ஒரு இயக்கத்தை ஜாதி இயக்கம் என்று சொல்லுகிறவர்கள் தமிழ் தேசியவாதிகளா? நான் சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி கட்சி அல்ல, ஜாதி ஒழிப்பு கட்சி. நண்பர்களே, இந்த மேடைக்கு நீங்கள் அழைத்தவுடனே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? சிறுத்தைகள் கட்சி சாதிக்கு எதிரான கட்சி, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி, ஜாதி ஒழிப்புக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற கட்சி, அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் சாதி ஒழிப்புக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நான் முதலில் சொன்னேன், இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, சமூக நீதி கூட்டணி என்று. அந்த பக்கத்தில் இருக்கிற கூட்டணி அப்படித்தான், வெறும் தேர்தல் கூட்டணி இல்லை. அவர்களும் இந்த முறை சரியாகவே அணிகள் பிரிந்திருக்கின்றன. நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஏறத்தாழ 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 17 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு சென்று வந்தேன். தென் மாவட்டங்களில் நாங்கள் கற்றதும் பெற்றதுமான பாடம் கசப்பாக இருந்தது. ஒரு உண்மையை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். நான் இப்போது உங்களிடத்தில் அதை நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, நாம் தேர்தல் வெற்றியை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வெற்றியில் இந்த முறை நாம் ஒரு நாளும் அதில் தவறப்போவதில்லை. நண்பர், திருமாவளவன் மட்டுமில்லை, 40 இடங்களில் 35 இடங்களுக்கு குறையாமல் நம்முடைய அணிதான் வெல்லப்போகிறது. ஆனால் நம் போராட்டம் தேர்தலோடு முடிந்து போகாது. அவர்கள் தேர்தலை தாண்டி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கான திட்டத்தை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் கருப்பு சட்டை போட்டவர்கள் உள்ளே வரக்கூடாது, இது காவிகள் நிறைந்திருக்கிற கிராமம் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பகுதியிலே அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். இங்கே உரையாற்றி விட்டு போன ஆசிரியர் அவர்கள் மீது பல ஊர்களில் தாக்குதலை நடத்த முயற்சித்திருக்கிறார்கள், ஏறத்தாழ கொலை வெறி தாக்குதல். நண்பர்களே, திருப்பூரிலே ஆசிரியர் அவர்கள் தப்பி வந்தது ஒரு பெரிய செய்தி தான், இவ்வளவு பெரிய கல். அவருடைய காரினுடைய நோக்கி வீசப்பட்ட போது அவர் அந்த வண்டியிலே இல்லை, திருப்பூர் மாவட்ட திமுக செயலாளர் செல்வராஜ் அவர்கள் வண்டியிலே இருந்தார். இல்லையானால் அடிபட்டிருக்கவும் உயிர் இழந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவோம்,
நாங்களும் பேசுகிறோம், மேடை போட்டு நீயும் பேசு. அவர்களிடத்தில் கொள்கையே கிடையாது, நாங்கள் தான் பேசுவோம், நீ கேட்க, நீ பேசக்கூடாது என்கிற பாசிசம் தான். இந்த பாசிசம் என்கிற சொல்லை நாம் பல நேரங்களிலே பயன்படுத்துகிறோம். ஒரு கல்லூரியிலே மாணவர்கள் என்னை கேட்டார்கள், பாசிசம் என்றால் என்ன என்று. அது இத்தாலியிலே இருந்து வந்த சொல். இத்தாலி மொழியிலே பாசிஸ் என்றால் தடி என்று பொருள். கருத்துகளை கருத்துகளால் எதிர்கொள்ளாதே, கருத்துகளை தடி கொண்டு தாக்கு என்கிற முசோலினியின் கொள்கை தான் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை மிக வெளிப்படையாக, நீ கொள்கையை நிறுவனமாக்கு, நிறுவனத்தை இராணுவமயமாக்கு என்பதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி. அந்த பிஜேபி மதத்தின் அடிப்படையில் வன்முறையை வளர்க்கிறார்கள் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி சாதியின் அடிப்படையில் வன்முறையை வளர்க்கிற கட்சி. இதை சொல்லுவதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் நடுநிலையாக பேசுகிறவனும் இல்லை. எப்போதும் தொலைக்காட்சி ஆனாலும் மேடையிலே ஆனாலும் என்றென்றைக்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற சிறுத்தைகளின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம் என்பதை எப்போதும் சொல்லுகிறவன். நண்பர்களே, இந்த மேடைக்காக இல்லை, இங்கே கூடியிருக்கிற உங்களுக்காக இல்லை. எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் எத்தனை ஆபத்தான சூழலில் கேட்டாலும் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக நிற்கிறவர்கள். அதுதான் இந்த கருப்பு சட்டைக்கான ஒரே அடையாளம். ஆகையினாலே நாம் பாசிசத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தேர்தல் முடிந்து வெற்றி வருகிற நேரத்தில் நம் வேலைகள் முடியவில்லை, அப்போதுதான் நம் வேலைகள் தொடங்குகின்றன. எப்போது மே 23 வெற்றி வந்தால், வெற்றி வரும், கண்டிப்பாக வரும், ஆனால் அது தற்காலிகமான வெற்றியாக ஆகிவிடக் கூடாது. நிரந்தரமான ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்குமான ஒரு வெற்றியாக அமைய வேண்டுமானால் இந்த அணி தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமில்லை, இணைந்து பணியாற்ற வேண்டும். கருப்பும் சிவப்பும் நீலமும் சேர்ந்து நிற்கிற போதுதான் இந்த நாட்டில் காவியை விரட்ட முடியும். நான் அதனை சொல்லுகிறேன். எனவே மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிறுத்துகிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலும் வர வேண்டும். மதச்சார்பின்மை, ஜனநாயகத்தை காப்பாற்றுதல், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நாடெங்கும் பரப்புதல் என்பதுதான் இந்த கூட்டணியின் அடிப்படை நோக்கம். பொன்பரப்பி அல்ல. எத்தனை பொன்பரப்பிகளில் வன்முறைகளை நீங்கள் நிகழ்த்தினாலும் எங்கள் நெஞ்சு உரம் அதனை தாங்கும், தேவைப்படுகிற போது திருப்பியும் தாக்கும். எங்களை அந்த கட்டத்திற்கு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. இரண்டு சமூகங்களும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நான் உண்மையாக சொல்லுகிறேன், பொன்பரப்பியலா இப்படி ஒரு வன்முறை நடப்பது? தமிழரசனை பற்றி பல மேடைகளில் பேசியவன் நான். நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். 1990 நானும் அவரும் முதன்முதலில் சந்தித்த மேடை என்பது பெரியார் திடலில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாட்டு மேடை. அங்கேயும் நான் பொன்பரப்பி தமிழரசன் பற்றி தான் பேசினேன். அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதியை எதிர்த்து போராடிய ஒரு தமிழ் தேசிய போராடி பொன்பரப்பி தமிழரசன். பொன்பரப்பி தமிழரசன் மதகளிர் மாணிக்கம் என்கிற ஊரிலே பிறந்தவர். நான் அவருடைய ஊரிலும் போய் பேசியிருக்கிறேன். அவர் அந்த வங்கியிலே இருந்து பணத்தை எடுத்து வருகிற போது உளவுத்துறை தூண்டிவிட்ட காரணத்தால் அவரை கொள்ளைக்காரன் என்று கருதி அந்த மக்கள் கல்லால் அடித்து 1990 செப்டம்பர் 1 தமிழரசன் கொல்லப்பட்டார். நண்பர்களே, தமிழரசன் மீது வீசிய கற்களை இன்னமும் கொஞ்சம் மீதம் அந்த மக்கள் வைத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. இப்போது அதனை ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் மீது அவர்கள் வீசி கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் தடுத்தாக வேண்டும். இதனை நிறுத்துவதற்கு இது வெறும் புண்பரப்பு என்பது அடையாளம்தான். பானை சின்னம் வாங்குவதற்கே எவ்வளவு எத்தனை காலம் ஆயிற்று? தேர்தல் ஆணையம் அத்தனை எளிதாகவா பானை சின்னத்தை கொடுத்து விட்டது? ஆனால் அந்த பானை சின்னத்தை சின்னம் என்பது, தேர்தலில் சின்னம் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்களே, அது இன்னொன்றின் அடையாளம். நாங்கள் இன்றைக்கு சின்னத்தை அடிக்கிறோம், நாளைக்கு உங்கள் சமூகத்தையே அடித்து நொறுக்குவோம் என்று அவர்கள் சொன்னால் அந்த சமூகத்திற்கு அரணாக ஜனநாயகவாதிகள் அத்தனை பேரும் ஒன்றாக நிற்போம் என்கிற உறுதி எடுத்துக் கொள்வது மட்டும்தான் இந்த வேலை. இப்போது அங்கே சொல்கிறார்கள், பொன்பரப்பி பற்றி அவதூறு பேசினால் குண்டர் சட்டம் பாயும் என்று. ஓட்டை உடைத்தவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயவில்லை, வன்முறையை நிகழ்த்தியவர்கள் மீது வன்முறை அந்த குண்டர் சட்டம் பாயவில்லை. எங்களின் மீது ஏற்கனவே பல குண்டர் சட்டங்கள் பாய்ந்திருக்கின்றன. எச் ராஜா என்று ஒரு ஆள் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னார். உடைத்துப்பார் என்று சொல்லி நாங்கள் அங்கே அண்ணா சிலையில் இருக்கிற சிலை பெரியார் சிலைக்கு பக்கத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த அரசும் நீதிமன்றமும் எச் ராஜாவை கைது செய்யவில்லை. என்னை முதல் குற்றவாளியாக்கி 5 மீது வழக்கு போட்டிருக்கிறது. உங்கள் வழக்குகளை சந்திப்போம், உங்களின் வன்முறையை சந்திப்போம், ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்றாமல் ஓய மாட்டோம். நன்றி, வணக்கம்.